ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபரீஷ். ஆக்சுவலி இந்த ஆடியோ ரொம்ப நாள் முன்னாடியும் போடணும்னு நினச்சோம். பட் ஐ திங்க் ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் டைம், பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஆடியோ தான் இது. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி ப்ரெக்னென்சினா பொண்ணுங்க தான் நிறைய கஷ்டப்படுறாங்க, பொண்ணுங்க தான் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. எஸ், நான் இல்லைன்னு சொல்ல விரும்பல, பட் இதில் வந்து ஆம்பளைங்களும் நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் தான் டவுட்ஸு, குவரிஸ் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கமெண்ட்ஸ். மேஜர்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த யூடியூப் சேனல். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2016 மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி அவங்க பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பேபிக்கு எதுவும் பெருசாக இப்போ ட்ரை பண்ணல. அப்புறம் 2018 அவங்க ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து வி வேர் டுகெதர். அப்போ பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து கன்சீவ் ஆனாங்க. ஆகும்போது ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, அந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா பிகாஸ் நம்ம லைஃப்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த யூபிடி கிட்டில் பாசிட்டிவ்னு வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரியான ஃபீல் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. சரி, ஓகே, எல்லாமே நல்லபடியாக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டோம். எல்லாருமே பயங்கர ஹாப்பி, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ட்ரீட்டு, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 6 weeks வந்து ஒரு ஸ்கேன் பண்ணோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவோட ஹார்ட் பீட்டை வந்து கேட்டோம். கேட்டோன்னே இட் வாஸ் அண்ட் வெரி எப்படி சொல்கிறது, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட் தான் நான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஆல் திங்ஸ் வாஸ் கோயிங் வெரி ஸ்மூத். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து ஸ்லைட்டாக அந்த வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தது, பட் ஆனால் பெருசாக இல்லை. அதுக்கப்புறமா ஆல் திங்ஸ் வாஸ் ஃபைன், எல்லாம் நல்லா போயிட்டுருந்து. அதுக்கப்புறமா 3rd month வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்டி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். காலையில் எப்பவுமே ரொட்டீன் போகிற மாதிரி நாங்கள் போவோம். போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, டாக்டர்ஸ் ரிவர்சல் ஃப்ளோ அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு அது என்னன்னு தெரியல, ஒன்றும் புரியலையும் கூட. சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்லை, நார்மலி வரும் சில பேருக்கு, பட் அதுவாக கம்மியாகிடும், அதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே டாக்டர், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களும் இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு 15 days கழித்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. சரி ஓகே, நம்ம திருப்பி வேணால் போய் பண்ணி பார்க்கலாம் அந்த டெஸ்ட்டு, அது மாதிரி அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கான்னு. அப்போ செக் பண்ணி பார்த்தா இட் வாஸ் நார்மல். ஓ, திருப்பியும் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீல். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுன்ற போது அதில் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும், ஒரு ஒரு விஷயம் ட்ரை பண்ணும் போது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4th month வந்து எக்கோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி 4th month எக்கோ பண்ணலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு காலங்காத்தால் போனோம். 7 o'clock ஃபேம் நோட்றோம். போனதுக்கப்புறமா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், சரி ஓகே போய் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 8 o'clock போனோம். ஒரு ஆல்மோஸ்ட் 10 o'clock தான் மீட் பண்ண முடிஞ்சது டாக்டர், பிகாஸ் நிறையா பேஷண்ட்ஸ் இருந்ததுனால. சரி ஓகேன்னு போய் வெயிட் பண்ணி பண்ணுறாங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 45 minutes பண்ணாங்க. பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் கிட்ட சொல்லி அமிச்சிட்டாங்க. என் ஒய்ஃப் எனக்கு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்கண்ணா. சரி ஓகே, நம்ம அந்த டைமில் நம்மளும் பேனிக் ஆகி அவங்களையும் பேனிக் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ்டாக சில்லாக அவங்கள வச்சுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். எல்லாம் ஒன்றும் இருக்காது, அதை நார்மலாக இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து எங்களை கூப்பிட்டாங்க கன்சல்டேஷன் ரூமுக்கு. அப்படி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோடனே எங்களுக்கு ஒரு விதமான ஒரு பதட்டம், அதுவும் எனக்கு பயங்கரமான ஒரு ஃபீல் இருந்தது. பட் நான் கொஞ்சம் கூட அதை மூஞ்சில் காமிச்சிக்கல. சரி ஓகே, கொஞ்சம் கம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு பார்த்தா டாக்டரு வந்து ஐ எம் சாரி டு டெல் திஸ்னு ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்போயே தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே, என்ன சொல்கிறாங்க கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா பேபியோட க்ரோத்து சுத்தமாக இல்லை, பேபியோட லைக்கர் கம்மியாக இருக்குது. லைக்கர்னால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். லைக்கர்னால் அந்த வாட்டர் லெவல், அது ரொம்ப கம்மியாக இருக்குது, சுத்தமாக க்ரோத் இல்லை. ஸோ பேபி வந்து இதே மாதிரி இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக வந்து சர்வைவல் ரேஷியோ ரொம்ப கம்மின்னு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. 15 நிமிஷத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் கூட எங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. என்னடா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என் ஒய்ஃப் மூஞ்சி சுத்தமாக இல்லை, நானும் என்னால் காமிச்சிக்க முடியல. நீங்களே நினச்சி பாருங்கள், முதல் குழந்தை, அது ரொம்ப வருஷம் கழித்து. எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும், ஒரு வீட்டில் குழந்தை இல்லைனாலே எப்படி எப்படிலாம் பேசுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நடந்தது. பட் அப்போ எங்களுக்கு ஒரு ரீசனபுளாக வந்து ஒரு வேலிடான ஒரு ரீசன் இருந்தது எங்கள்கிட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்காங்க அவங்க,
அப்படின்ற மாதிரி. படித்து முடித்தோடனே இப்போ என்ன இப்போ ஆகலி ஆகலன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டோம். அவங்க சொல்லிட்டாங்க இல்லைங்க இப்படியே விட்டால் வந்து அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டம், வேண்டாம். நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரே ஆப்ஷன் டெர்மினேட் வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகேங்க நம்ம வெயிட் பண்ணலாங்க, நான் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. சரி ஓகே வேறு நோ அதர் கோ நோ அதர் ஆப்ஷன் சொன்னோடனே வேறு ஆப்ஷனே கிடையாது, டெர்மினேட் பண்ணலாம் சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி டெர்மினேட்டும் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தது, சின்ஸ் ஷீ இஸ் அ டாக்டர், அவளுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எதுனால நடந்தது அப்படின்னு சொல்லி. பிகாஸ் ரெண்டு பேருக்கும் எந்த இஷ்யூஸும் இல்லை, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, திடுதிப்புனு இந்த மாதிரி என் குழந்தைக்கு வருதுன்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த வந்து ஃப்ளூவிட் எடுத்து டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி அந்த ஃப்ளூவிட் டெஸ்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு கொடுத்தோம். ஏன்னா வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளூவிட் எடுக்கணும், பிகாஸ் அந்த அதில் இருந்த ஃப்ளூவிடே ரொம்ப கம்மி, அதிலே ரொம்ப ட்ரை பண்ணி அந்த ஃப்ளூவிட் எடுத்தாங்க. அதுதான் நிஜமாக நான் சொல்கிறேன், அந்த டைமில் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, நான் அழுவாத குறையில் தான் நான் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஏன்னா நார்மலாக ஒரு இன்ஜெக்ஷனை மயக்க மருந்து எதுவுமே இல்லை, டைரெக்டாக அந்த வயிற்றில் அப்படியே குத்தி அப்படியே எடுக்கிறாங்க அந்த ஃப்ளூவிடு. ப்ரொசீஜர் அது வேறு எதுவும் பண்ண முடியாது, அப்படி தான் பண்ணி ஆகணும். பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எதுக்கு நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி. சரி ஓகே சரி ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தள்ளி போகுதுன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஃப்ளூவிட் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து ஓகே இதை நாங்கள் எடுத்துட்டோம், நெக்ஸ்ட் நாங்கள் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அட்மிட்டும் பண்ணோம். அட்மிட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து டெர்மினேட் பண்ணாங்க. டெர்மினேட் பண்ணி பார்த்தா இன்னும் சங்கடமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அன் பாய் பேபி. எனக்கு பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல, என்னடா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அவங்களோட வெட் ஸ்டாண்ட் பண்ணணும், ஏன்னா பிகாஸ் நம்ம டிப்ரெஸ் ஆகி அவங்களையும் டிப்ரெஸ் ஆகிறதுக்கு நம்ம கஷ்டம் நம்மளோட இருக்கட்டும், அவங்ககிட்ட எதுவுமே காமிச்சிக்குவேன். நான் இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாகவும் பாசிட்டிவாக இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். சரி ஓகேன்னு சொல்லி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எதுனால் இருக்கணும் எதுனால் இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு பேபி வந்ததுக்கப்புறமா நாங்கள் அட்டாப்சி அமிச்சோம் அந்த பேபியை. ஏன்னா பேபி வந்து வெரி டைனி, ரொம்ப குட்டியாக தான் இருந்தோம். சரி ஓகே அட்டாப்சி பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் பண்ணி பார்த்தோம். பட் அட்டாப்சிலையும் நார்மல்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா என்னடா இது, நெக்ஸ்ட் அந்த ஃப்ளூவிட் கொடுத்தோம், ஃப்ளூவிட் டெஸ்ட்டும் எந்த விதமான இது இல்லை, எந்த விதமான பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிகாஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாப்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இன்கேஸ் எங்களுக்கு ஜெனிட்டிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதில் கிளியராக வந்துடும், அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தது. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, பட் எதுனால் இது நடந்தது நடந்ததுன்னு அது எங்களுக்கு நாங்கள் தேட ஆரம்பித்தோம், கேள்விக்கு போனோம் எதுனால் இது எதுனால் இது எதுனால் இதுன்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னு பார்த்திங்கன்னா ஓகே நம்ம இதுக்கு வந்து வேறு ஏதாவது திருப்பியும் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணோம். அதில் எப்படி இதை பண்ணலாம் நிறையா இதே மாதிரி தான் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இந்த யூடியூப்க்கு இதில் இந்த வாய்ஸை கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா அந்த மாதிரி நாங்கள் தேடும் போது தான் எங்களுக்கு ஒரு ஐடியா பட்டுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரி ஆப்லான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, சரி அந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அது டெர்மினேட் பண்ணி ஒரு 6 weeks கழித்து தான் நாங்கள் பண்ணோம், ஒரு 6 வாரம் கழித்து அதை பண்ணோம். அது டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அவங்களுக்கு வந்து ஆப்பில் வந்து பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருந்தது. அது வரைக்கும் அவங்களுக்கு என்னனே தெரியாது ஆப்லானா. ஸோ ஆக்சுவலி அது என்னென்னு நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மாவோட தொப்புள் கொடியிலேருந்து போகிற பிளட்டுனால தான் குழந்தையோட க்ரோத் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன இஷ்யூ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளட்டு போகிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியிலேருந்து போகிறதுல அவங்களுக்கு வந்து சரியான ஃப்ளோ இல்லாதனால அது கிளாட் ஆகி போகும். சரி ஓகேன்னு சொல்லி அதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டரை போய் நாங்கள் மீட் பண்ணோம். அதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற டாக்டரை போய் மீட் பண்ணோம். அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டேப்லெட்டும் ஒரு இன்ஜெக்ஷனை மட்டும் எடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளுக்கு நார்மல் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தோம். ஆஃப்டர் 5 months திருப்பி அகெயின் ஷி காட் ப்ரெக்னென்ட். திருப்பி ரொம்ப ஹாப்பி, பட் இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் காஷியஸாகவே இருந்தோம். இந்த வாட்டி வந்து எந்த வகையான வந்து ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மெடிசனும் இன்ஜெக்ஷனும் எடுத்துக்கிட்டோம். அப்போயும் பார்த்தீங்கன்னா பேபி நல்லா இருந்தது, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பட் கரெக்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3 months கூட இல்லை, திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரியான ஃபீல்ஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சும்மா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். ஃபீட்டல் ஹார்ட் பீட் சுத்தமாக இல்லை.
இந்த மாதிரி டைமில் ரொம்ப 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 டிப்ரெஷன் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை இந்த மாதிரி ஆச்சு, செகண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சோம் எங்களால் சரியாக அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. நிஜமாக சொல்கிறேன், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வந்து அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், டோன்ட் கிவ் அப். எல்லாருனாலையும் இது வந்து 100% ஓவர் கம் பண்ண முடியும். இனிமேல் கோயிங் ஃபார்வர்டு நான் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேர்டாக பார்த்தீங்கன்னா வி காட் அ ரெயின்போ பேபி. அதை பற்றி நான் எல்லா டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுக்குறேன். இந்த வாய்ஸ் நோட்டில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸு கிளாரிட்டி இருந்ததுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட். நீங்கள் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எங்களால் என்ன முடியுமோ வில் சப்போர்ட் யூ. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், பிகாஸ் இட் இஸ் அன் வெரி நியூ டு வி ஆர் வெரி நியூ டு யூடியூப், ஸோ ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஸோ மச், ஹாவ் அ நைஸ் டே, டோன்ட் வரி, ஆல்வேஸ் வி ஆர் வித் யூ அண்ட் காட் இஸ் வித் யூ. தேங்க் யூ.